உண்மையில் அணியன்ற ரீதியில் சிறப்பாக விளையாடினோம். அனைத்து வீரர்களும் தங்களுடைய பிரகாசிப்புக்கு வந்துள்ளனர். நாம் எடுத்த சில தவறான முடிவுகள் காரணமாகவே அரையிறுதிக்கு செல்ல முடியவில்லை. இந்த தொடரில் விளையாடிய விதம் மனநிறைவை ஏற்படுத்தியுள்ளது. தொடருக்கு முன்னர் எம்மிடம் பல்வேறு கேள்விகள் இருந்ததை அனைவரும் அறிவர். எனவே இவ்வாறு விளையாடியமை மனநிறைவை கொடுத்துள்ளது. இவர்கள் இருவருக்கும் அனுபவம் குறைவாக இருந்தாலும் எவ்வாறு விளையாட வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்துள்ளோம். மகிழ ஜெயவர்தன இருந்தபோது இவர்கள் எவ்வாறு விளையாட வேண்டும் என்ற ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டனர். இவர்கள் இவ்வாறு பிரகாசிப்பதை என்ற ரீதியில் நாம் பெருமையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இளம் வீரர்கள் என்பதால் வீரர்கள் பிரகாசிக்கவில்லை என கூறாமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அனுபவம் மற்றும் புதிய வீரர்கள் என அணியை பலமாக்க முடியும். இளம் வீரர்களாக இருந்தாலும் அனுபவ வீரர்களுடன் விளையாடியுள்ளனர். எனவே குறித்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுள்ளனர். நாம் இந்த உலக கிண்ணத்தில் சிறப்பாக விளையாடினோம். எனவே சிரேஷ்ட வீரர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொண்டு மகேஷ் ஜெயவர்தன இருக்கின்றார். பயிற்சியாளர்கள் உள்ளனர். அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று வீரர்களின் திறமைகளையும் மெருகேற்றிக் கொண்டு அடுத்த உலக கிண்ணத்தில் சிறந்த பயணத்தை தொடர எதிர்பார்க்கின்றோம். இயற்கை தந்த செல்வத்தை பயன்படுத்தி மிகவும் கலைநயமான படைப்புகள் இங்கு உருவாக்கப்படுகின்றன. நான் இந்த மோதிரத்தில் உள்ள நீலமாணிக்கம் பற்றி சொல்லவில்லை. லங்கா டைல்ஸ் உங்களுக்கான வடிவமைப்பையே முழு உலகம் விரும்புகின்றது. அணிக்கான சூழல் மிகவும் முக்கியமானது. நான் லசித் மாலிங்க, அஞ்சலோ மேத்யூஸ், சர பெரேரா, உப்புல் தரங்க மற்றும் தினேஷ் சந்திமால் ஆகியோரின் தலைமையில் விளையாடியுள்ளேன். இவர்கள் அதிகமான போட்டிகளில் விளையாடி அனுபவம் கொண்ட தலைவர்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விடயங்கள் அதிகம். நான் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன். அணியின் சூழலை சிறப்பாக உருவாக்க நினைத்தேன். அதற்கு மகேஷ் ஜெயவர்தன் எனக்கு ஆதரவளித்தார். இளம் வீரர்கள் முன்னேறுவதற்கான நம்பிக்கையை கொடுத்தேன். அணியின் ரீதியில் திறமையை வெளிப்படுத்தியமையினால் அனைவருக்கும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. 13 வீரர்கள் குறைந்த அனுபவத்துடன் விளையாடினர். சாதாரணமாக 20 போட்டிகளுக்கும் குறைவாக விளையாடியுள்ளனர். சராசரி வயதை எடுத்துக்கொண்டால் 24 அல்லது 25 எமது அனுபவ வீரர்களும் உள்ளனர். எனவே அடுத்த உலக கிண்ணத்தில் சமபலத்தை காண்பிக்க அவர்களும் இணைக்கப்படலாம். இந்த அணியன்றி இல்லை. எதிர்காலத்தில் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். 2023 உலக கிண்ணம் வரை சிறந்த முறையில் அணியை அழைத்துச் செல்ல எதிர்பார்க்கின்றோம். வீரர்கள் மைதானத்தில் முழு சக்தியுடன் விளையாடுகின்றனர். நாம் எதனை செய்ய வேண்டும் என்பதையும் சக வீரர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அதே நேரம் இளம் வீரர்கள் என்ற ரீதியில் தங்களுடைய 100% தருகின்றனர். ஏற்கனவே கூறியது போன்று சிறு தவறுகளால் தோல்வியடைந்திருந்தோம். அப்பே கொல்லாண்ட லங்காவே அப்பே ஜாதிக்கு பதுமே கரண டைலோக். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பப்பரே நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6-8 அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.